மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய செய்தியின் தலைப்பாக சமாதான காரணர் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்வோமாக. சமாதான காரணர், நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால் சமாதான காரணராக இருக்கிறார். எபேசியர் 2:12 22 வரை நாம் தியானம் செய்து நாம் பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே எல்லா மனுஷனும் தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்று தேவாதி தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே எல்லா மனுஷனும் தேவனுக்குள்ளாக வர வேண்டும். எபேசியர் 2:12 22 வரை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடிலே பக்கம் 265 பக்கம். அக்காலத்திலே நீங்கள் யாரென்றால் கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தனுடைய உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபிமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகி நெடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சபிமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேலே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேலே நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டை கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:16 வாசிக்கும் பொழுது பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார் என்றால் ஒப்புரவு ஆக்கினது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தையே சுவிசேஷமாக அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பகையையும் சாபங்களையும் வரக்கூடியதான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் என்றால் அந்த இருதரத்தாரையும் இயேசு கிறிஸ்து என்னவாக மாற்றுகிறார் என்றால் சமாதான காரராக மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துடைய தன்னுடைய மரணத்தினாலே வெற்றி சிறந்தார். அவர் எதினாலே வெற்றி சிறந்தார் என்றால் சிலுவையை சுமந்ததன் மூலமாக வெற்றி சிறந்தார். சிலுவையினுடைய அடையாளம் வெற்றிக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. 2 Corinthians 2:14 246 2 Corinthians 2:14 இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எபேசியர்ல வாசிக்கும் பொழுது எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி. யார் அந்த இருதரத்தார் என்றால் யூத ஜனங்களை தவிர்த்து புறஜாதிகளையும் யூத ஜனங்களையும் இஸ்மவேல் ஜனங்கள், இஸ்மவேல் எல்லாம் புறஜாதிகள்லாம் வருகிறது. அப்ப யூதருக்கும் மற்ற இருக்கக்கூடிய புறஜாதிகளையும் அவர் யாராக்குகிறார் என்றால் இருதரத்தாரையும் அவர் ஒன்றாக்குகிறார். எங்கே ஒன்றாக்க வேண்டும் என்றால் சிலுவையை அவர்களை ஒன்றாக்கி அந்த சிலுவையை என்கிற அந்த சுவிசேஷத்தினாலே. அப்ப சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை ஒரு வெற்றிக்கு உதாரணமாக இருக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து அப்ப யூதனாய் இருந்தாலும், அதாவது இஸ்ரவேலராய் இருந்தாலும்,
இஸ்மவேல் இருந்தாலும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் யாரா இருந்தாலும் அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யூதனாயிருந்தாலும் இயேசுக்கிட்டதான் வரணும், புறஜாதியா இருந்தாலும் இயேசுக்கிட்டதான் வரணும், இஸ்மவேலா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்டதான் வர வேண்டும். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவ யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்டதான் வர வேண்டும் என்று வேதாகமானது குறிப்பிடுகிறது. காரணம் ஏன் குறிப்பிடுகிறது என்றால் 2 Corinthians 5:14 2 Corinthians 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு நொறுக்குதான் எங்களை நெருக்கி ஏவுகிறது. என்ன செய்கிறது? எங்களை நெருக்குகிறது. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்திருக்க. எல்லாருக்காக, முஸ்லிமா இருந்தாலும் இஸ்ரவேலாராய் இருந்தாலும் புறஜாதியாய் கல்லையும் வணங்கக்கூடிய யாராய் இருந்தாலும் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்றால் மரித்திருக்கிறார். அதனாலதான் பகையாய் நின்ற அந்த நடுச்சுவரை தகர்த்து யூத ஜனங்களை தவிர்த்த மற்ற எந்த ஜனங்களும் உள்ளே வர முடியவில்லை. இஸ்மவேலும் உள்ள வர முடியல, யூத ஜனங்களை தவிர்த்திருக்கிற புறஜாதிகளும் வர முடியல. அவர்கள் எல்லாரும் வர வேண்டும் என்றால் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்றால் மரித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் இந்த கர்த்தருடைய பந்தையிலே ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டார். அப்போஸ்தலர் 17:10 அதனுடைய 30 வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும். ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் யார் என்று அவர் குறிப்பிடவில்லை. எல்லாரும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அவங்க உடலிலே அங்கவினம் குறையா இருந்தாலும், காது கேட்கலனாலும், வாய் பேச முடியவில்லை என்றாலும் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அந்த சத்தியத்திற்கு எல்லாருமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ சாபம், அப்பகை, பாவம், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அதை எல்லாவற்றையும் சிலுவையிலே அதை அந்த ஒழித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் சமாதான காரணராக இருக்கிறார். அவர் சமாதான காரணர். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே எல்லா மனுஷனும் தேவனுக்குள்ளாக வர வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தமது சித்தத்தை இந்த கடைசி நாளிலே நமக்கு அதை காண்பித்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தால்தான் வெற்றி என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வரக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெற்றியை பெறுகிறார்கள். அப்போஸ்தலர் 2:26 அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவாய் சொல்லுகிறார் என்றால், மன்னிக்கும், தாவீது என்னவாய் சொல்லுகிறார் என்றால் அதை பேதுரு குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 2:26 அப்போஸ்தலர் 2:26 நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய மகா பெரிய வார்த்தை பாருங்களேன். சிலுவையின் மூலமாக தன்னுடைய உயிரை தந்தது நிமித்தமாக பகையாக, விரோதமாக, துரோகமாக இருந்த நம்மை இப்பொழுது யாராக மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் சமாதானக்காரராக நம்மளை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது நான் அசைக்கப்படாதபடி, நான் என்ன செய்யாதபடி, நான் அசைக்கப்படாதபடி அவர் என்னுடைய வலது பரிசத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னார் இல்லையா, அப்ப அந்த சத்தியத்திற்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். எந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? 1 Corinthians 15:1-4 வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 15:1-4
இந்த சுவிசேஷத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு நம் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 1 Corinthians 15:1-4 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுடைய விசுவாசம் விரதமாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd day உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் சத்தியம். இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன் பிரசங்கித்திருக்கிறேன். அந்த பிரசங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் எங்கே வைத்திருக்கிறார், ஞானஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். பாவங்களுக்காக தண்ணீரில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும். அந்த தண்ணீரிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த தண்ணீரிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உயிரோடு கூட எழுத வேண்டும். அது Romans 6 நீங்க வீட்டிலிருந்து படிங்க. 1-6, 7-8 வரைக்கும் நீங்க தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அங்கு பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். Isaiah 53:3-6 Isaiah 53:3-6 860th chapter. அவர் என்ன செய்யப்பட்டார் என்றால் சட்டை பண்ணப்பட்டார். வாசிங்க சகோதரர். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அந்த சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் என்ன செய்தார் என்றால் சுமந்து தீர்த்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். சகல பாவங்களையும் நீக்கி அவர் நம்ம நிலை செய்கிறார் என்றால் சுத்திகரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையோ அந்த தண்டனையோ அவர் மேலே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை நாம் என்ன செய்யாமல் போனோம் என்றால் எண்ணாமல் போனோம். அவருடைய பெயர் சமாதான பிரபு. பிதாவாகிய தேவன் சமாதானத்தினுடைய தேவனாக இருக்கிறார். இதோ என்னுடைய சமாதானத்தையே நான் என்ன செய்து போகிறேன், உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். நான் சமாதானக்காரனர். அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்பது இல்லை. குடும்பத்திலையும் சமாதானம் இல்லை, சபைகளிலும் சமாதானம் இல்லை, படிப்பின் காரியங்களின் வேலைக்குரிய காரியங்களில் சமாதானம் இல்லை. காரணம், நான் அசட்டை பண்ணப்படுகிறேன். நான் என்ன செய்யப்படுகிறேன் என்றால் உங்களாலே நான் புறக்கணிக்கப்படுகிறேன். நான் துக்கம் நிறைந்தவராக இருக்கிறேன். நான் பாடுகளை அனுபவித்தருமாயிருந்தேன். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை நாம் தான் என்ன செய்யாமல் போனோம் என்றால் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமிப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நெருக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கணையோ அவர் மேலே வந்தது என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். சமாதானம். அவருடைய பெயரே தன்னுடைய பாவங்களை
அதாவது மன்னிக்கும் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சகர் என்கிற பெயரை நாம் பார்க்க முடியும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்கிறது? சுகமா இருக்கிறதா? நல்ல நேர்த்தியாக இருக்கிறதா? அந்த பாவம்லாம் ரொம்ப அழகா இருக்கிறதா? பாவங்கள் இன்னும் மெருகி இருக்கிறதா? இன்னும் கோபம் இருக்கிறதா? இன்னும் எரிச்சல் இருக்கிறதா? இன்னும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அவர் வரும் பொழுது நம்ம ஒரு ஆயத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்து சமாதான காரணர், சமாதான பிரபு என்று நாம் பார்க்கிறோம். அவர் சமாதான பிரபு. ஆனா சமாதானம் இல்லையே, பகைக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் எல்லாவற்றுக்காக சிலுவையை சுமந்தார். ஆனா அதை இன்னும் அனுபவிக்க முடியாமல் பழைய மனுஷன் பல நேரங்களில் எட்டி பார்த்து விடுகிறது. பல நேரங்களிலே பிசாசு என்ன செய்கிறான் என்றால் நமக்குள்ளாக அழகாக அவன் கிரியை செய்கிறான். சமாதானம் இல்லை, காரணம் ஏன் இல்லை? 32 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து நம் மனப்பாடம் மாக இதெல்லாம் சிறு வயதில் இருந்தே நீங்கள் படித்த ஒரு வார்த்தையாக இருக்கும். 32 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன்தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் மன்னிக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும், அது எண்ணப்படாமற் போக வேண்டும். அந்த பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதலும், நம்ம புறஜாதியா இருக்குன்னு சொன்னா, நம்ம பாவத்திற்காக கடற்கரைக்கு போனா வீட்டுல அந்த தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சு அதெல்லாம் போயிடும், வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் போயிடும் இல்லையா? அப்படிதானே? அப்படிதான் நாலாம் பண்ணியிருக்கிறோம். எப்ப பண்ணிருக்கிறோம்னா, புறஜாதியா இருக்கிற காலத்துல தண்ணியை கொண்டு வந்து வீட்டை சுற்றி தெளித்தால் போயிட்டு காடல்ல போய் முழுகிட்டு வந்தா என்ன ஆயிடும்? கடல்ல போய் முழுகி குளிச்சுட்டு வந்தா என்ன ஆயிடுது? பாவம்லாம் இன்னைக்கு செஞ்ச பாவமெல்லாம், இந்த வாரம்லாம் செஞ்சோம், இந்த மாசம், இந்த வருஷம் செஞ்ச பாவமெல்லாம் கன்னியாகுமரி கடற்கரையில போய் குளிச்சுட்டு வந்தா என்ன ஆயிடும்? முங்கு, நல்லா முங்கு, பாவம்லாம் என்ன ஆயிடும்? அப்படியா? அப்படிதான் வேதாகம் சொல்லுகிறதா? நாம் எங்கிருந்து எந்த இடத்துல வந்திருக்கிறோம்? நம் வசனங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செயல்படுத்த வேண்டும். நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்படியலன்னு சொன்னா நம்ம என்ன மனம் திரும்புதலும் நம்முடைய வாழ்க்கையில் வராது, சமாதானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்டப்படாது. பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் மன்னிக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும், எண்ணப்படாதிருக்கும் பொழுது அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீகாவின் புத்தகம் 7:19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1081 பக்கம், 1081, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், 1081 மீகாவின் புத்தகம் 7:19 வசனத்தில், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் அவர் என்ன செய்தார் என்றால் போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்துல போய் போட்டுடுவாராம் பாவத்தை. அப்படியா? சமுத்திர ஆழம் எங்க இருக்குன்னு தெரியுமா? போயிட்டு வந்திருக்கிறோமா? கொஞ்ச நேரம் பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் அவர் என்ன செய்து விட்டார் என்றால் போட்டு விட்டார். 103:12 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்தார் என்றால் விலக்கிவிட்டார். நீதிமொழிகள் சொல்லுகிறார் இல்லையா, 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன்
வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு ரொம்ப லகுவா வச்சிருக்கிறாரு, வசனத்தை காதால கேட்கணும். காதால கேட்டு அந்த இருதயத்திலே, அந்த மனதிலே அந்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்து அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்ய வேண்டும். ஐந்தாவதாக நாம ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா கேள்விப்படணும், காதால வசனத்தை கேட்கணும், கேட்கணும். அப்ப நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதணும். என் பெயரை எழுதப்படாதவன் எவனோ அவன் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தக கடலிலே தள்ளப்படுவான். அப்போ பெயரை கிறுக்கி போட்டு விடாதபடி நம்முடைய பெயரை இதோ ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்பதற்காக நம்ம ரொம்ப அதிகமாய் கவனத்தோடனே நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்காக அவர் யாராக இருக்கிறார் என்றால் சமாதானக்காரனராக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்க கூடாது. இன்னைக்கு தொழுகையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். திங்கட்கிழமை பார்ப்போமா, இன்னைக்கு உள்ள மாலை வேலையே பார்ப்போமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போமாலாம் தெரிய, அடுத்த நொடி நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாதே, மேன்மை பாராட்டாதே என்று வேதாகம் சொல்லுகிறது. நாளை தினம் நம்முடையதல்ல, இன்னைக்கு கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவும் அது மூடப்படவும் அதிலிருந்து முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நாம் இப்பொழுது சமாதானத்துக்குரிய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமாக. ஏசாயா 44:22 எப்படி எல்லாம் அந்த பாவத்தை என்ன செய்கிறார் என்றால் அவர் திருப்புகிறதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஏசாயா 44:22 உங்கள் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உங்கள் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். மேகத்தை போல, கார் மேகத்தை போல. உங்க பாவத்தை நான் எப்படி அகற்றிவிட்டேன், லைட்டா இருக்குதா இல்ல ரொம்ப டார்க்கா இருக்கிறதா, நம்முடைய பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்ல புதுசு புதுசா வசனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பக்குப்பட்டு அங்கேயே உட்காந்து ஊறி போயிருக்கிறோமா, எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். இதோ நம்முடைய மீறுதல்கள் மேகத்தை போலவும் நம்முடைய பாவங்கள் கார் மேகத்தை போலவும் அகற்றிவிடக்கூடிய இடத்திலே நாம் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். ஏசையா 59:22 ஏசையா 59:2 நாம் ரட்சிக்க கூடாதபடிக்கு ஏசையா 59:2 தெளிவா வாசிங்க எல்லாருமே. ஏசையா 59:2 நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறதால் மறைக்கிறது என்று பாவம் பாருங்கள். அதனாலதான் பலருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்குதானா, இந்த பாவம் எல்லாம் இவ்வளவு நிரம்பி இருந்தால் எங்கிருந்து சமாதான காரணர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியும். உங்கள் பாவங்களே உங்களுக்கு என்ன கிடைக்காம இருக்கிறது என்றால் எரேமியா 5:25 சொல்கிறார். எரேமியா 5:25 எரேமியா 5:25 உங்கள் பாவங்களே உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறது என்றால் நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆசீர்வாதம் வரல, எல்லாம் தடையா இருக்குது, நன்மையே இல்லை. எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் ஜெயம் இல்லை. காரணம் என்ன, பாவம் அக்கிரமம் எங்கேயோ குட்டிண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, சின்னதா ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதெல்லாமே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சமாதான காரணர் அவர் என்ன செய்தார் என்றால் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக எல்லாருக்காகவும் வேதம் சொல்லுகிறது
அவர் மரித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் புத்தகம் 5:12. ஆமோஸ் புத்தகம் 5:12. நம்முடைய மீறுதல்கள் எப்படி இருக்கிறது என்றால் மிகுதியாயிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் பலத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலத்தது என்றும் அறிவேன் என்று நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்வதை நாம் பார்க்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில், நான் சொல்லப்பட்ட இந்த எல்லா காரியமும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் கடந்து வந்து, நான் இப்பாக சமுத்திரத்துல போடல, அல்லது நான் கொண்டு வந்து மேகத்தை போல, கார் மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன் அப்படிலாம் சொல்லாம, அதெல்லாம் தன்னுடைய சரீரத்தை அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம் மீது வைத்ததன் அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பாவம் செய்யும் பொழுது நம் இயேசு கிறிஸ்து என்ன திறமை செய்கிறோம்? எபிரேயர் 10:29 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 10:29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு புதிதான ஆக்கணிக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ணினவர், சமாதானக்காரனர், சமாதான பிரபு, அவர் தான் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் தான் அந்த பாவத்திற்கு யாராக இருக்கிறார் என்றால் அதிகாரமுடையவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9:6 இதை நாம் வாசித்து ஒரு 4 காரியங்கள், இந்த சமாதானத்தை வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறார். ஒரு 4 காரியத்தை, 4 வசனங்களை நாம் படித்து நிறைவு செய்வோமாக. மத்தேயு சுவிசேஷம் 9:6. பாத்தீங்களா, இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பதற்கு யாருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்றால் அப்பாவுக்கா, அம்மாவுக்கா, கணவனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, ஊழியக்காரனுக்கா எல்லாம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அதிகாரம். நித்யானந்தம் சாமியா இருக்கா, இல்ல பெரிய பெரிய ஃபாதர் இருக்கா இருக்கா மன்னிப்பு, இல்ல ரெவரண்ட் இருக்குதா, என்னை போட்டிருக்க ஊழியக்காரர்கள் இருக்கா, யாருக்குமே இல்லை. மனுஷாலாகிய நமக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷகுமார் மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்நாட்டில் பெற்று அனுபவிக்க வேண்டும். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்குரிய காரணம் என்ன? ஒரு நாளே நாள் விஷயம், நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா அல்லது அந்த சமாதானம் செத்து போயிருக்கிறதா என்பதை இப்பொழுது வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? அந்த சமாதான காரணர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாமல் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறாரா, இல்ல தாவீது சொல்வதை போல நான் அசைக்கப்படாதபடி நான் என்னுடைய தேவனை வலது பரிசுத்தில தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்களும் நானும் கூட தான் வைத்திருக்கிறோமா, செத்துதான் போயிருக்கிறாரா, அவரை போட்டு காலில தான் மிதிச்சு கொண்டிருக்கிறோமா, அந்த சமாதான காரணர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் இப்பொழுது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதிலே 4 காரியங்கள். மத்தேயு சுவிசேஷம் 26:33 பக்கம், 42 பக்கம் மத்தேயு சுவிசேஷம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சமாதானத்தை அனுபவிக்கிறவர்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள், சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். அந்த வசனத்தை பிரகாரமாக நீங்களும் நானும் மாற்றி அமைக்க வேண்டும்.
மத்தேயு கிறிஸ்தவ சுவிசேஷம் 26:33 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். ஏசவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவன் கூவதற்கு முன்னே நீ 3 தரம் அறுதலிப்பாய் என்று நையாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். சீசர்கள் எல்லோரும் சீசர்னா யாரு? சீசர்களா யாரு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்தவர்கள். அவர்கள் சபையோடு கூடியிருந்து அந்த சபையிலே 1 வருஷமாய் கால் தங்கி இருந்து அந்த சீசர்களுக்குத்தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று அப்போஸ்தலர் 11:26 ஒரு கிறிஸ்தவனாய் ஒருத்தன் வர வேண்டும் என்றால் அவன் சீஷனாக இருக்க வேண்டும். அந்த சீசர்கள் எல்லாரும் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் மறுதலிக்க மாட்டோம். என்ன சொன்னார்கள்? மறுதலிக்க மாட்டோம். மத்தேயு கிறிஸ்தவ சுவிசேஷம் 26:56 வாசிக்கும் பொழுது, மத்தேயு கிறிஸ்தவ சுவிசேஷம் 26:56 ஆயிரம் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார்கள். அப்பொழுது சீசர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனாங்க. என்ன செய்தார்கள்? ஓடி போயிட்டு. ஏன் ஓடி போனாங்க? அங்க என்ன சொன்னாங்க? சீசர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் என்று நாம படிக்கிறோம். நாங்க மறுதலிக்க மாட்டோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம தீர்மானம் பண்றோம் இல்லையா, அந்த ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது உங்களுக்கு கேட்போம், மரணம் வர வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரைக்கும் நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியிலோ ஒவ்வொரு வாரத்தினுடைய தொழுகையிலோ நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலும் அதிக பயத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்போம். நீங்கள் சபை கூடி வருதல் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. எப்ப யார் விட்டு விடுறாங்க? அதனாலதான் 10:29 வாசிச்சோம், 25 வாசிக்கும் பொழுது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய குமாரன் என்ன செய்கிறார்கள்? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். நாம் தேவனுடைய குமாரன் என்ன செய்யக்கூடாது? காலின் கீழ் போட்டு மிதிக்க கூடாது. என்ன தீர்மானம் பண்ணினார்கள்? ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், நான் ஊழியத்தை விட்டுட மாட்டேன், என் குடும்ப ஆவிக்குரிய காரியங்களை விட்டுட மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். ஊழியம் என்று சொன்னால், நீங்கள் சபைக்காக ஜெபம் பண்றீங்களே, இது ஒரு பெரிய ஊழியம். இதுல தடுத்து நின்றுட்டு இருந்தனா உன்ன மாதிரி பிசாசு இந்த உலகத்துல நம்ம நிச்சயமா இருக்க முடியாது. ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அங்கு வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். வேதாகமத்துல வாசிங்க, 70 வசனம் மத்தேயு கிறிஸ்தவ சுவிசேஷம் 26:70 வாசிக்கும் பொழுது அந்த பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு அவன், நீர் சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பதாக என்ன செய்தார் என்றால் மறுதலித்தான். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் மறித்தார். எல்லாருக்காகவும் மறித்தார். இப்பொழுது எல்லாருக்காகவும் முன்பதாக பேதுரு என்ன செய்கிறார் என்றால் மறுதலிக்கிறான். எத்தனை தரம் மறுதலிக்கிறான்? நீ யாரு? உன்னுடைய தீர்மானம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? நீங்க போகக்கூடிய பாதை என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? உங்க கூட உங்க அப்பா வருவாரா? உங்க அம்மா வருவாங்களா? கணவன் வருவாங்களா? மனைவி வராங்களா? உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் உத்தரவாதியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நம் பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் பரலோகமோ நரகமோ அவங்க உங்களுடைய தீர்மானங்களை பொறுத்து இருக்கிறது. நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்பொழுது அங்கு பேதுரு, ஐயா, நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இப்ப எல்லாருக்கும் முன்பதாக அவர் என்ன செய்தார் என்றால் மறுதலித்தார். 74 வசனத்தில் சற்று நேரம் எல்லாம் கழிந்ததுக்கு அப்புறம் 74 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், தொடங்கினான். உடனே என்ன செய்தது என்றால் சேவல் கூவிற்று. 75 வசனத்தில் அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்தாகத்தான்.
சமாதான காரணராகி இயேசு மரிப்பதற்குரிய காரணம் என்ன? இயேசுவை மறுதளிக்கிற எத்தனை பேர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்? உங்களுடைய ஜபத்தை, உங்களுடைய வீடுகளில் நடைபெறுகிற ஜபத்தை, உங்களுடைய வீட்டிலே நடக்கிறவன கூட்டங்கள், உங்களுடைய வீடுகளிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், எத்தனை தரம் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவை மறுதளித்தம்மா பேதுரு சோதனைக்குள்ளானான். இயேசுவோடு கூட பண்ணிக்கொண்ட ஒப்பந்தங்களும் உடன்படிக்கையும் மீறப்பட்டது, நீக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். சபிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு, எல்லாமே மாறி போச்சு. நாங்க எல்லாம் இயேசுக்காகத்தான் நிற்போன கையை தூக்கினவங்க இப்படி என்ன பண்ணிட்டார்கள் என்றால், சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் சொல்லும் சொல்லும் சொல்றதான சொல்லும் செய்யலும் வேற விதமா இருந்தால் ஓடி போய்விடுவார்கள். ஒரு பணக்கார வாலிபன் ஒருத்தன் இருந்தான். அவர்கிட்ட சொல்றாரு, எப்பா இதெல்லாத்தையும் விட்டு தருத்தருக்கு கொடுத்து என்ன பின்பற்று? அப்பா நான் இது சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் கை கொள்றேன், எல்லாம் சரிதான்ப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு பேட்டர்ன் சொல்றாரு. நிக்க முடியல, அவன் துக்கத்தோடு கூட போய் விட்டான். சொல்லுகிற சொன்ன வார்த்தை என்ன, செய்கிற செயல் என்ன என்பதை அப்படி இருந்தால் நிச்சயமாக ஓடி போயிடுவோம். இரண்டாவது, தவறான எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு என்றால் தவறான எதிர்பார்ப்பு, தவறான ஒரு எதிர்பார்ப்பு. பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கியே, நீ இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு என்ன கிடைக்கும் என்றால், பேதுருதான் சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்திலே உண்டே. கிறிஸ்தவ சபைக்கு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வசனம் கிடைக்கும். இந்த வசனங்கள் நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலமாக இருக்கும். மூன்றாவதாக, ஏன் அவர்கள் ஓடி போனார்கள் என்றால், சரியான ஆயத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மணவாளன் வந்துவிட்டார், புத்தி உள்ள 5 கன்னிகைகள் அவரோடு கூட கடந்து சென்றார்கள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகள், கதவுகள் அடைக்கப்பட்டது. என்ன கத்தினாலும் என்ன கூச்சல் போட்டாலும் நிச்சயமாய் கதவு திறக்க மாட்டார். ஆயத்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் நாம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அன்பு என்கிற முத்தத்தை தவறாக கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். மத்திய சுவிசேஷம் 26:48 வசனத்தில், இந்த சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாத காரணம் என்னவென்றால், அன்பு என்கிற முத்தம், ஐக்கியம் என்கிற இன்றைக்கு அநேக இடத்தில் இல்லை. இது என் சகோதரன், இது என்னுடைய சகோதரி, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஐக்கியத்தை அநேக இடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. என் குடும்பம் இருந்தா மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் நம் ஐக்கியமுடையவர்களா இருக்க வேண்டும். அவர் எப்படி முத்தம் செய்கிறார் பாருங்களா, மத்திய கடதன சுவிசேஷம் 26:48 வசனம். மத்திய கடதன சுவிசேஷம் 26:48, அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளமும் சொல்லியிருந்தான். நம்முடைய அடையாளம் என்ன? முத்தத்தினாலே எப்படி காட்டி கொடுக்கிறோம்? நம்முடைய முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தமாக இருக்கிறதா, பணத்தாசை பிடிக்கிற அடையாளமாக இருக்கிறதா? நம்முடைய அடையாளம் இந்த கடைசி காலங்கள் என்னவாக இருக்கிறது? யூதாஸ் காரியத்தினுடைய அடையாளம் என்னவா இருந்தது என்றால், அந்த முத்தம் தான். அந்த முத்தம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அன்பா இருக்கிறேன், நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொல்லி பகையாக நின்ற அந்த நடுச்சுவரை இயேசு கிறிஸ்து தகர்த்து இருந்தார் அல்லவா? எதை இழந்தாலும் நீங்கள் ஒருபோதும் இயேசுவை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால் இழந்து விட வேண்டாம். பரிசுத்த முத்தத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், ஒருவரை ஒருவர் பார்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார், நம்முடைய பேர் மணவாளன், மணவாட்டி நம்முடைய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் மணவாளன், அவருடைய பெயர் தான் நம்ம வைக்க முடியும். அவர் தான் தன்னுடைய சுய ரத்தத்தை கொண்டு சம்பாதித்த சபை. அந்த சபையிலே நீங்களும் நானும் இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவின் சபையிலே காணப்படட்டும். அவர் சொன்ன பிரகாரமாக வார வாரம் நம்ம நினைச்சுகிறோம் என்றால் இதிலே நம்ம பங்கு பெறுகிறோம். அவருடைய அடையாளத்தை தவறாய் பயன்படுத்துகிற இடங்கள் பலவிதமாய் இருக்கிறது என்பதை நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்திய கடந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3 2 வசனங்களை சொல்லி நாம் ஜெபத்திலே காணப்படும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் அதனுடைய 38 வசனம், அந்த கடைசி நேரத்தில் அந்த சமாதான
பிரபுவாகிய சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில செயல்படையாமல் போவதற்கு பிலாத்தும் ஒரு நபராக இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் அவர்களிடத்திலே வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், சத்தியம் என்னன்னு கேட்டார தவிர இயேசு கிறிஸ்து கிட்டிருந்து பதில் பெற அவர் அவசியப்படவில்லை. யூதர்களுக்கும் தேசாதிபதிகளுக்கும் ராஜாவுக்களுக்கும் பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆசைப்பட்டான ஒழிய அவரை முழுமையாய் கேட்கவில்லை என்கிற வசனங்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் அதனுடைய 11-12 அந்த பிலாத்து பாருங்களேன், இங்க எவ்வளவு நம்மளா நினைக்கிறோம், பரவாயில்ல இப்படி சத்தியத்தின் இவ்வளவு தாகமா இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து பாரு, சத்தியத்தை குறித்து அந்த கடைசி நேரத்துல கூட அவருக்கு சொல்றதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த ரகசியத்தை அங்க நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:11-12 அப்பொழுது ஏரோதும் தன் போர் சேவகரோடு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடித்து அவரை திரும்ப பிலாத்தினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் யாராக விட்டார்கள் என்றால் சிநேகிதராய் விட்டார்கள். இன்னைக்கு சத்தியம் எங்க இருக்குது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் சத்திய ஆவியானவர். பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி. அப்ப இந்த சத்தியத்தை பிதா தான், இயேசு இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பல இடங்களில் சத்தியத்தை புரட்டி வைத்திருக்கிற இடத்திலே இந்த சத்தியத்துக்காக சத்தியம்னா இன்னொன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாரே தவிர அதிலிருந்து பதில் பெற அவசியப்படல. எங்கோ சத்தியம் இல்லையோ அங்கு ஏரோதும் பிலாத்தும் யாராய் விட்டார்கள் என்றால் அன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கு சிநேகிதர்களாய் மாறினார்கள். சத்தியம் இல்லாத இடம் இயேசு கிறிஸ்து கொலை செய்கிற இடம் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சத்தியம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறோம். நாம பகையாளிக்கு சிநேகிதனாய் மாறுகிறோம் என்பதை வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனம் பேசுகிறேன், மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 26:59 மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 26:59 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். நம்ம பொய் சாட்சி சொல்கிறோமா, சத்தியத்தை நம்ம பொய்யா மாற்றுகிறோமா என்பதை நம் இந்த கடைசி காலங்களிலே உணர்வோம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த ஒவ்வொருவரும் பொய் சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாய் இல்லாமல் நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம் இந்த கடைசி காலத்திலே நாம் காணப்படுவோமாக. தேவன் தாமே இந்த ஒவ்வொரு திருவசனங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கக்கூடிய காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே மறுதளிக்க கூடாது. யூதாஸ் காரியத்தை போல எப்பொழுதும் வாயில மட்டும் அன்பை காட்டிட்டு உள்ளத்திலே மாத்திரம் பகையும் துரோக செயலையும் வளர்த்து கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது என்றால் சத்தியத்தில் நம்ம நிற்போம். சத்தியம் இல்லாத இடங்களிலே நம்ம நிற்காதபடிக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். இயேசு கிறிஸ்து மறிக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் பொய் சாட்சி சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பல நேரம் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் தாமே கிருபையாய் நடத்துவாராக. நாம் யாவரும் எழுதியிருப்போம். ஜிபித்த பிற்பாடு இங்கு சிறு குழந்தைகளுடைய நிகழ்ச்சி இருக்கிறது. யாரும் எழுந்து வெளியே போய்விட வேண்டாம். அமைதியோடு தேவன் சமூகத்தில் பயத்தோடு கூட நாம் அமர்ந்து தேவனுடைய நாமத்தை ஜபத்தோடு கூட நாம் காணப்படுவோமாக. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமே இந்த பூமியில் என்ற பாடலின் பொருள். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவிலில்
கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போலாள கொள்ள யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரணுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையதி நீரே போதும் வேறே வேண்டாம். அன்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளம் என்னை விட்டு கொண்டிறேன், சம்பூரணமாக என்னை உந்தனகித்தே. பூரணுள்ளவரு பூவிழந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் ஏசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. ஏறுசலம் குமாரிகள் எந்தனை வளைந்துராய், உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க முயன்றா. பூரணுள்ளவர் பூவில் எந்த வாக்கையது நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுகமில்லை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சந்தித்தார். லோக சுகமில்லை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரணுள்ளவரு பூவில் எந்த வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம். விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.